யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தியா ஃபேஷன்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, எனக்கு டைமே கிடைக்கல, அதனால வீடியோவே போட முடியலை. ஆக்சுவலாக வந்து போன வருஷம் பிப்ரவரியில் தான் நான் வந்து ஹேண்ட்ஸ்டாக் எடுக்க ஆரம்பித்தேன். ஹேண்ட்ஸ்டாக் எடுக்க ஆரம்பித்தேன், மார்ச்சில் வந்து கொரோனா வந்துருச்சு. ஸோ வந்து எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் வந்து நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். நான் வந்து ஹேண்ட்ஸ்டாக் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்னோட ஒரே ஒரு குரூப், அதில் வந்து ஒரு 40-45 ரீசெல்லர்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இப்போ மூணு குரூப் இருக்குது. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அது வந்து மூணு குரூப்பாக இருந்தாலுமே அதில் வந்து எனக்கு கிடைச்ச ரீசெல்லர்ஸ் வந்து நல்ல ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்களாக கிடச்சிருக்காங்க. அது வந்து என்னோடய லக்குன்னு தான் சொல்லணும். அவங்க இந்த டைமில் வந்து நான் என்னோடய குரூப் ரீசெல்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க இல்லைனா நான் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது, இந்த பிஸ்னஸும் நான் பண்ண முடியாது, நானாகவும் எல்லா சேரீயும் சேல் பண்ணவும் முடியாது. ஸோ வந்து என்னோடய குரூப் ரீசெல்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். மூணு குரூப் இருந்தாலும் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் மேலே மேலே வளரணும், உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த வீடியோ வந்து மறுபடியும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து என்னோடய ரீசெல்லர்ஸுக்காகவும் தான். ஏன்னா நான் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸை தான் அவங்களும் வந்து ஷேர் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களோட கஸ்டமருக்கெல்லாம் கொடுத்து. ஸோ அவங்களும் வந்து மெட்டீரியல் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. நான் இந்த வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு வந்து மெட்டீரியலை பற்றி, இந்த மெட்டீரியலை பற்றி ஒரு ஐடியா வந்துடுது. அவங்களோட கஸ்டமர் வந்து மெட்டீரியல் எப்படி இருக்கும், என்ன கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்லாம் கேட்கும்போது இது வந்து அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மெட்டீரியலை பார்க்கும்போது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வீடியோவை அவங்களும் வாட்ச் பண்ணணும். அதனால தான் நான் இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லா சாரீஸுமே கஸ்டமர்ஸ் வந்து இந்த சாரீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு, எந்த சாரீ வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு அதை வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பி கேட்கலாம். ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணலை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க ப்ரைஸ் என்னன்னு. ஏன்னா என்னோடய ரீசெல்லர்ஸும் இதை வந்து அவங்க கஸ்டமருக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூட அவங்க அந்த ஒரிஜினல் பிக்சருக்காக கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணலை, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அதை பார்க்க தெரியலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன், ஷிப்பிங் சார்ஜஸும் என்னன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ரீசெல்லர்ஸ் யாருனா இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ரீசெல்லிங் பண்ணுறதில், இல்லை ஆல்ரெடி வந்து ஆக்டிவ் ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதிலேருந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சிருக்கா என்னன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக எங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா லினன், சாஃப்ட் லினன் காட்டன். இதோட மெட்டீரியல் நேம் வந்து வர்லி பிரிண்ட், வந்து டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கு சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. இதில் வந்து 8 கலர்ஸ் வருது, 8 கலர் சார்ட் வந்து இது. இதில் வந்து மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும். ஜரி பார்டர் வருது, அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த வர்லி பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட்டு வருது உங்களுக்கு. இந்த சைடும் வந்து சின்ன பார்டர் வந்து வருது. இது வந்து ஒரு க்ரீம் கலர் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வரும், பார்டர் மட்டும் வந்து கலர் சேஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா 8 கலர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக வந்து இந்த க்ரீம் கலர் மாதிரி வரும், கலர் பார்டர் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பார்த்துக்கோங்க நல்லா மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
இதோட ஃபுல் வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் அந்த 8 கலர்ஸும் போட்டிருக்கேன், அந்த ஃபுல் வியூவும் போட்டிருக்கேன். இந்த ஃபோட்டோலையும் பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி இருக்குது சாரீ அப்படின்ட்டு. ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே ஆஃபீஸ் வியர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கட்டிட்டு போகிறதுக்கு, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாஃப்டான காட்டன் இது. இதில் வந்து இந்த க்ரீன் கலர் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெட் கலர், மூணாவது பிங்க் கலர் பார்டர் வருது. ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் வரும். இதோட மெட்டீரியல் நேமும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பீகாக் ப்ளூ கலர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பார்டர் வருது. இது ஒரு ப்ளூ வந்து பாடியில் வர அந்த டால்ஸ் எல்லாமே வந்து அந்த பிரிண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நல்லா சாஃப்டான காட்டன். இது ஒரு டார்க் ஆஷ் கலர் மாதிரி, எலிஃபண்ட் கலர் கரெக்டாக சொல்லணும்னா இதோட கலர் வந்து. இது வந்து எல்லோ கலர். ஸோ நம்ம 8 கலர்ஸுமே பார்த்துட்டோம். உங்களுக்கு கஸ்டமர் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க எங்களுக்கு, நாங்கள் அமௌண்ட் சொல்கிறோம். சேம் டே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.